திஸ் இஸ் தமிழ் செல்வி ஃப்ரம் செந்தமிழ் செல்வி சேனல். இன்றைக்கி நம்ம ரேஷன் புழுங்கல் அரிசியில் அரிசி உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க. வாணல் நல்லா சூடுபடுத்திக்கலாம். ஒரு டம்ளர் அரிசியை கழுவி தண்ணி வடிகட்டி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கிறேன். அடுப்பை சிறு தீயில் வச்சுட்டு இதை கைவிடாமல் கலருங்க. அரிசி பொரியது சத்தம் கேட்குது பாருங்கள், நல்லா கைவிடாமல் கலருங்க. அரிசி எல்லாமே ஈவனாக பொரிஞ்சு வந்துடுச்சு. கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு மிக்சியில் போய் அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த வெல்லம் மூழ்கிற அளவுக்கு ஒரு கால் டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இது கெட்டி ஆகணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் கரைஞ்சால் மட்டும் போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். வறுத்த அரிசியை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த அளவுக்கு ஓரளவுக்கு குறகுறப்பாக இருந்த போதும். ஒரு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த டம்ளரில் தான் அரிசி எடுத்தேன், இதிலே மூணு டம்ளர் ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த அரிசி அரைச்சி வச்ச அரிசி பவுடர் இருக்குல்ல, இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க தண்ணியில். இது கெட்டியாக வர மாதிரி இது கொஞ்சம் கைவிடாமல் கலந்துட்டே இருங்க. தண்ணி ஃபுல்லாக இழுக்கிற வரைக்கும் கிண்டிகிட்டே இருங்க. நம்ம வெல்லம் கொதிக்க வச்சு வச்சுருக்கோம்ல, அது இதில் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கிறேன். தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கிண்டி விட்டாச்சு. இது கொஞ்சம் சூடு ஆறட்டும், ஒரு அஞ்சு நிமிஷம். மாவு கொஞ்சம் கை பொறுக்கணும், சூடாயிடுச்சு. இது பால்ஸ் மாதிரி பிடிச்சிக்கலாம். இந்த தேங்காய் பூ துருவி வச்சுருக்கோம்ல, இதை நல்லா கோட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் பிடிச்சி பிடிச்சி இப்படி கோட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இப்படி பெருசு பெருசாக கொடுக்காதீங்க. குட்டி குட்டி பால்ஸாக கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைமில் ஸ்கூல் போயிட்டு வந்ததும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, கொஞ்சம் கூட மீதம் வைக்கவே மாட்டாங்க. ரேஷன் புழுங்கல் அரிசி பயன்படுத்தி சுவையான அரிசி உருண்டை தயாராகிடுச்சு. நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.